ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய 8வது செய்தி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய அந்த பரவெளி, பர ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி மண்டலம், வெளி மண்டலம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிங்களா, இல்லை ஒளி ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப கேஷுவலாக இன்றைக்கி நம்ம தெரியக்கூடிய வார்த்தையில் சொல்லணுன்னா ஆகாஷி ரெக்கார்ட்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து மேல் அந்த ஒளி ஆகாயத்தில் எல்லாமே பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதை ஆக்சஸ் பண்ணி மிகப்பெரிய சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வெளிவிட்ட ஆட்கள் வந்து அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜீசஸ் பற்றியும் அவர் இந்தியா வந்தது பற்றினும் ஒரு சில தகவல்கள் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய ஆன்மாவையும் படமாக பிடித்து ஃபோட்டோ எடுத்தவர்களை பற்றியும் அந்த செய்திகளை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தூரத்தில் இருந்தும் கூட நம்மளுடைய எண்ணங்களை இன்னொரு இடத்துக்கு நம்மளால் அனுப்ப முடியும், அடுத்தவங்களை வந்து உணர்விக்க முடியும், அதாவது டெலிபேத்திக்கலி. ஸோ இதெல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணின ஆட்கள் பற்றியும் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். ஸோ செய்தி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். மேபி ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, சண்டே நான் இங்கே இல்லை, அதனால் நான் அந்த Q&A வந்து ஒன்றா இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ கேள்விகள் வந்து நாளைக்கு கேட்க வேண்டாம், இன்றைக்கு உண்டான இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஸோ அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஷெடியூல் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ஒரு ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம். மிஸ்ஸஸ் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மைண்ட் ட்ரைனிங், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ், கான்ஷியஸ் மைண்ட்ஸ், இதுக்கு உண்டான அந்த மைண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெய்டு சர்வீஸ் தான். ஸோ அவர்களுக்கு உண்டான அந்த தகவல் இது தான், டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக அதில் கலந்து கொள்ளலாம். ஸோ அந்த மணி டீட்டெயில்ஸ் அது தெரியல. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம், அதுக்கு உண்டான ஷெடியூல் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு தாங்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னதாக பார்க்கும்பொழுது ஆங்கிலேயர்கள் இந்த ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவதற்கு ஏற்றார் போல் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆங்கிலேயர்களே எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. இன்றைக்கி வந்து இந்த நாட்டை நாசம் பண்ணுறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே வேலையை நம்மூரில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நம்ம என்ன பேர் வச்சிடறோம் அப்படின்னு சொன்னால், சாமியாருக இல்லை, அவர்கள் சொன்ன அந்த நூல்கள் எல்லாமே சமய நூல்களாகவும் அறநூல்களாகவும் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். அதை சாமியாக தான் கும்பிட்றமே தவிர அது அறிவியில் நம்ம பார்க்குறதே இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்த வகையில் பெருவாரியாக மாற்று கருத்து உள்ளவர்கள், எல்லாத்தையுமே அறிவியலாக பார்த்து இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன் வாய்ந்தவர்களாகவும் ஆங்கிலேயர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நான் சொல்லலை, மறைமலையடிகள் வந்து அவர் நூலில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இப்படி அகக்கண் திறக்கப்பட்டோர், அதாவது அந்த 3வது கண் விழிப்படைந்த நிலையில் உள்ளவர்கள், இது பயிற்சியின் மூலமாகவும் கொண்டு வரலாம், ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த ஒரு தன்மையும் வந்து அவர்களுக்கு இருக்கும். ஆன்மாக்கள் அவர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க, இல்லை அந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு அவங்களால போயிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர்களால் பண்ண முடியும். இயற்கையாகவே ஒரு சிலருக்கு அந்த தன்மை அப்படிங்கிறது உண்டு. அவங்களை வந்து தமிழில் சொல்லும் பொழுது அகக்கண் திறக்கப்பட்டோர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்த லெவி ஹெச் டவுலிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்து ஒரு நூலே எழுதியிருக்காருங்க. எதை பற்றி அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்து இந்தியா வந்ததாகவும் பிற தேசங்கள் சென்றதாகவும் இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் பெருவாரியாக மக்களுக்கு தெரியாத இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய ரகசியமான செய்திகள் எல்லாத்தையுமே அந்த நூலில் எழுதியிருக்காருங்க. அந்த நூல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி அக்வேரியன் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் த கிரைஸ்ட் ரிகவர்ட் ஃப்ரம் ஆகாஷி ரெக்கார்ட்ஸ், லெவி ஹெச் டவுலிங் எழுதுனது. 1908வது வருஷம் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு. நான் ஆல்ரெடி அமேசானில் ஆர்டர் போட்டுட்டேன். ஒரு நீங்கள் ஆன்லைன் வேர்ஷன்ஸ் வேணும்னாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய அற்புதமான ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் எடுத்து சொல்கிறார். அதில் ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் படித்து பார்த்தேன். நம்ம ஊரில் வந்திருக்கும் பொழுது அவரை வரவேற்த்து உபசரித்த அந்த ஒரு அரசன் பேர் என்ன தெரியுமா? ராவணன். ஸோ தென் பகுதியை சேர்ந்த, ஒரிசாவை ஆண்டு கொண்டிருந்த, மிகப்பெரிய வல்லமையும் பராக்கிரமசாலியாகவும் இருந்த, செல்வ வளங்கள் மிகுந்த ஒரு ராஜ்யத்தின் அரசனான ராவணன் அப்படிங்கிறவரை வந்து பார்த்தேன்னு அந்த நூலில் இருக்குங்க. இந்த டேட் இது போக இன்னும் நிறைய இருக்குது. அவரை வந்து இவங்க வந்து ஆன்மூலகம் கூப்பிட்டு போனதாகவும், அவங்க நிறையா விஷயங்கள் பார்த்ததாகவும், திருப்பியும் அவர் வந்து இங்கே ஜீசஸ் வந்து இங்கே சீடனாக இருந்து, ஸோ ஒரு கருத்து பரிமாற்றம், அங்கிருந்தும் அவர் நிறைய கற்றுக்கிட்டார், அவருடைய புரிதல் எல்லாமே சொன்னார், இங்கே இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்து பரிமாற்றங்கள் எல்லாமே அதில் வந்து வந்திருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி ஒவ்வொரு ஊருக்கு போயிருக்கார், எகிப்து, பாரசீகம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து அவர் நாட்டுக்கு, ஊர் இல்லை, நாட்டுக்கெல்லாம்
எல்லாம் அவர் போயிருக்கார். போகும்பொழுதும் பிற விஷயங்கள்லையும் நிறைய ரகசியங்கள் எல்லாமே அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏனுங்க நான் ஒன்றும் தனியாக போயிருந்த கதையெல்லாம் ஒன்றும் எழுதலை. ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அத்தனையுமே. முன்னிருந்த உயிர்களிலிருந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கவர்களுடைய உயிர்களினுடைய எண்ணங்கள்லேருந்து எல்லாமே நிகழ்வுகளுமே ஒளி ஆகாயம் அப்படிங்கிற அந்த மேலே இடத்துல இருக்குது. அதுக்கு பேர் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை உனக்கு ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ அதுக்கு வந்து இந்த அகக்கண் திறக்கப்பட வேண்டிய அந்த ஒரு நிலைப்பாடுங்கிறது வேணும். வந்தது அப்படின்னு சொன்னால் உன்னால் தாராளமாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய சித்தர்களோ ரிஷிகளோ முனிவர்களும் சொல்கிறாங்க, முக்காலமும் உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ண தெரியும், லிட்ரலாக எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது முதல் கொண்டு ஆகாஷ் ரெக்கார்ட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து தான் அவர் வந்து எடுத்து எழுதியிருக்கார். அந்த நூலுக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதி கொடுத்தவர் வந்து ஹென்ரி ஏ காஃபின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த காலகட்டங்களில் 1908 வருஷங்களில் அமெரிக்காவில் மிகுந்த பிரபலமான ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தவர். ஸோ இப்படிப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நான் எப்படி நம்புறது, இவர் கதை கூட பேசியிருந்திருக்கலாம்ல, இல்லை அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வந்து அப்போஸ் பண்ணி பேசுகிறதுக்கு, இல்லை அதை வந்து ஏதாவது அவதூறாக இது பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏதோ ஒன்றும் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம உண்மை இல்லை, அது பொய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனோகிராஃப் இல்லாட்டி கிராமஃபோன், நம்ம இன்றைக்கி சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கு இல்லைங்களா, இப்போ இப்போ இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இப்போது என் வாயிலிருந்து ஒலி வருது, அந்த ஒலிக்கு உருவம் வந்து கிடையாது, ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த காலத்தில் அந்த கிராமஃபோன் பார்த்து பெரிய மைக் மாதிரி இருக்கும், இந்த பிளேட்டு வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த ஒலி உருவம் இல்லாத அந்த ஒலி அப்படிங்கிறது வந்து அது அந்த ஒரு இடத்துல வேறு ஒரு உருவம் கொடுத்து அதில் வந்து கோடுகளாகவோ இல்லை கிறுக்கல்களாகவோ பதியப்படுது. அந்த பதியப்பட்டது இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் சாஃப்ட்வேர் அந்த இடத்துல அதை என்கோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதை திருப்பி டிகோட் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன பேசணும் அது அப்படியே கேட்கும். இந்த பிக்சர்ஸ் இமேஜஸ் இல்லையா, ஸோ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் பார்க்குறது இல்லை, பட் இது ஏதோ ஒரு சூக்கும ரீதியாக நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி தாங்க, நான் ஒன்று பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடி அது இல்லை அப்படிங்கிறதுக்காக அது இல்லைங்கிறது கிடையாது, உனக்கு பார்க்க தெரியல அப்படிங்கிறது தான் அதற்குண்டான உண்மையை தவிர, பார்ப்பவர்களை பொய்ன்னு சொல்கிறதோ இல்லை பார்த்தவர்களை பொய்ன்னு சொல்கிறது தவிர, உனக்கு தான் வந்து அதற்குண்டான திறமை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எல்லா டேட்டாவுமே வான்மண்டலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே பதியப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, அணுவிலும் அணுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு சிறியதாகவும் மிகுந்த மெல்லியதாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமாக வந்து அந்த ஆன்ம உலகம் இல்லை ஒளி ஆகாயம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப கனமான ஒரு விஷயம், இதுக்கு இந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு மெல்லிதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ அதை ஆக்சஸ் பண்ணணுன்னா என்னாகும், இந்த உடல் விட்டு நம்மளுடைய அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறது மேல் வெளியே வரணும், அந்த சூக்கும் உடல் அப்படிங்கிறது எடுக்கணும். சூக்கும் உடலும் அந்த ஒளி ஆகாயமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான வேவ்லென்த்தில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த திக்னஸ் ஆகட்டும், ஸோ அந்த உருவ அமைப்பாகட்டும், எதாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதனால் அந்த நிலைப்பாடு வரும்பொழுது அது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி பார்க்கக்கூடியவர்கள் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ என்னுடைய எண்ணங்கள் இதற்குண்டான வழி என்ன தெரியுங்களா, கீழே அதுக்குண்டான வழியை சொல்கிறேன். பட் இதுதான் மேட்ரு, இதுதான் எண்ணம் ஒருநிலைப்பட வேண்டும் அவ்வளோதான். அப்படின்னா என்ன, நம்ம இத்தனை வீடியோஸ் பார்த்தோம் தெரியுமா, யோக வாசிஷ்டம் பார்த்தோம், ரமண மகரிஷியோடது பார்த்தோம், திருமந்திரம் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம்ல, அத்தனை பேருமே சொல்லக்கூடிய அந்த ஒரே விஷயம் என்ன, ஆத்ம விசாரணை பண்ணும்பொழுது நமக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரே விஷயம் என்ன, எண்ணமற்ற நிலைக்கு போக போகிறோம் அவ்வளவுதான். இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எண்ணமற்ற நிலையில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அந்த ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே எண்ணம் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுடைய அகக்கண் திறக்கணும், அதாவது அந்த மூன்றாவது கண் வெளிப்படையணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே எண்ணமற்ற நிலையில் அமைதியாகவும் அசைவற்ற நிலையில் பேசாமல் உட்காரணும் அப்படிங்கிறாங்க. வெள்ளக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம்ல சாமியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளக்காரன் சொல்கிற கேளுங்க, எண்ணமற்ற நிலையில் உடல் அசைவற்ற நிலையில் அமைதியாக உட்காருங்க, நீங்கள் உங்களுடைய அகக்கண் பயிற்சியின்பால் முயற்சியின்பால் வைராக்கியத்தின்பால் அகக்கண் திறக்குங்கிறாங்க. இதையே திருமூலர் சொன்னால் சாமியார் பைத்தியகாரன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெள்ளக்காரன் சொல்கிற கேளுங்க. இதை வந்து இந்த எண்ணங்களுக்கு சக்திகள் உண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாமே வழக்கமாக சொல்கிறது தான், எண்ணங்களுக்கு சக்திகள் உண்டு, ஆனால் எண்ணங்களுக்கு உருவு இல்லை. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒளி ஆகாயமாகட்டும் இல்லை சூக்கு மூடல் ஆகட்டும், இது எதுக்குமே உருவம் இல்லையே, நீங்கள் வந்து அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் பார்க்கல எனக்கு எப்படி தெரியும், அதுபோல் எண்ணங்களுக்கும் உருவம் கிடையாது இல்லையா. ஸோ அப்படி சொல்லும் பொழுது இது பாருங்களேன், இந்த உலகம் வந்து எப்படியான ஆட்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உருவத்திற்கு அது எனக்கு எண்ணங்கள் வருதே,
வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குன்னு அது கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும்ல, இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உருவம் இருக்கணும்ல. இப்போ இதை ஒருத்தர் யோசிச்சிருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரருங்க, ஒரு டாக்டர், ஃபிசிஷியன் அண்ட் பேராசைக்காலஜிஸ்டான ஹிப்போலைட் பாரடூக். இதெல்லாம் நெட்டில் தேடி பாருங்கள், இருக்குது, எல்லா டேட்டாவும் இருக்குது. நான் இந்த ஹிப்போலைட் பாரடூக்கனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்குள்ளே போய் பாருங்கள், ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், ஆன்மாக்களையும் படமாக எடுத்திருந்திருக்காருங்க. 1903-8 ஸோ அந்த காலகட்டங்களில் ஆல்மோஸ்ட் லைக் 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 100 வருஷத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலைகள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க ஃப்ரெஞ்சு ஃபிசிஷியன் ஆனவர். அவர் என்னென்னா அந்த அன்னைக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் இருக்கும், ஒரு வரை அது இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அந்த ஒரு கருப்பு கலரில் பிளேட் மாதிரி இருக்கும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பெரிய ஃபோட்டோவில் இப்படி ஃப்ரேம் ஆட் இப்படி ஒன்று சொருகுவாங்க, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷீட் மாதிரி இருக்கும் சரிங்களா, ஒரு மாதிரி மெட்டல் ஷீட் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த உணர்வுகளை அவங்களால பதிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவும் பண்ணி காமிச்சிருந்துருக்காங்க. ஒரு பெண் வந்து தன் கையில் வந்து ஒரு பறவை வச்சுட்டு இருந்திருக்கா, அவள் பாசமாக வளர்த்த பறவை, அந்த பறவை இறந்துருச்சு. அந்த பறவை இறந்ததுனுடைய சோகத்தில் அந்த பெண் இருக்கும் பொழுது அந்த பெண் வந்து அந்த ரொம்ப சென்சிட்டிவான, நார்மல் இப்போ நம்ம எடுக்கிற ஃபோட்டோ இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான அந்த லைட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஃபோட்டோகிராஃப். இன்றைக்கி வந்து என்னென்னா ஸ்பிரிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னே ஒரு இது இருக்குது ஃபோட்டோகிராஃபி இதுலேயே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரானுடைய சென்சர்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் எஃபெக்டிவான சென்சர்ஸாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அது ஃபோட்டோ பிடிக்கும், இதுதான் அந்த கான்செப்ட். அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தது, அப்போ பயங்கர சென்சிட்டிவான ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த பெண்ணை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கைமொய்கைமொய்கைமொய்கைமேன்னு அந்த ஒரு ஆறா வந்து ஒரு மாதிரி டிசிபேட் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இப்படி சுருள் சுருளாக அந்த பொண்ணை சுற்றி அந்த சோகத்தினுடைய வெளிப்பாடு, அந்த பெண்ணை சுற்றி அந்த மாதிரி உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாமே அந்த கீழே கொடுக்குற லிங்க்கில் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் இருக்கும், நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே வரலாம். அடுத்தது ரெண்டு குழந்தைங்க ராத்திரி நேரம் ஒரு நாடகம் முடிச்சுட்டு வரும்போது டக்குன்னு ரெண்டு பசங்க இப்படி நிறுத்திட்டு டக்குன்னு நின்று என்ன ஃபோட்டோ எடுக்கிற நில்லுன்னு அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியம், வந்து விருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆர்வம், ஒரு சின்ன பயம், ஒரு குழப்பம். அப்படி நின்று பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி மினிச்சு சின்ன புள்ளிகள் வந்து அந்த இது. அந்த காலத்தில் இது வந்து கேமரா டெக்னாலஜி இல்லை, அதில் வந்து இது அது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மொயமொயன் இருக்கலாம் அப்படின்னு இல்லை, இது ஃப்ளிக்கரிங் டாட்ஸ், லைட் டாட்ஸ் மாதிரி நார்மலாக அது அந்த மாதிரி விழுகாது. ஸோ இந்த ஃப்ளிக்கரிங் லைட் டாட்ஸ் மாதிரி அந்த குழந்தைகளை அந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடு அது சரிங்களா. அடுத்தது ஒருத்தர் வந்து கிண்டல் பேசி கேவலப்படுத்தி பழி சொல்லும் பொழுது அவர் வந்து அந்த சினத்தினால் வெகுண்டு இருப்பார் தெரியுமா, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்கள சுற்றி நிறைய புள்ளியாக ஒயிட் டாட்ஸ் இருக்கிறதாகவும் ஒரு மனித உருவே வந்து பாதி பாதி கொஞ்சம் பார்ஷலாக தெரிகிற மாதிரி மனித உருவு கொண்ட அந்த உணர்வுகள் வந்து அவர் மனசிலிருந்து வெளிவருவதாக இருக்குது. ஒரு நல்ல ஜாலி பண்ணிட்டு வந்து அந்த திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு பூனை இருக்குது பார்த்திங்களா, அந்த பூனையை ஃபோட்டோ எடுக்கும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரி மைல்டு லைட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மேகம் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு லைட்டு அதை சுற்றி இருக்கிற மாதிரியான அந்த உணர்வு. ஸோ உணர்வுகளுக்கு இந்த இடத்துல எண்ணங்கள் இருக்குது, அது எப்படி இருக்கோ ஒரு உணர்வுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த நம்மளை சுற்றி அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து வேறு மாதிரி மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளே பண்ணி பார்க்கலாம்னா பண்ணலாம், அந்த அளவுக்கு அந்த 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 ஷீட்ஸ் இருக்கலாம், ஃபோட்டோ ஷீட்ஸ். அதை வந்து நம்மளுடைய நெத்திக்கு நேராக ஒன்றா வச்சுக்கணுமா, எப்படின்னா நல்ல கும் இருட்டு, பயங்கரமாக கும் இருட்டு இருக்கக்கூடிய அறையில் நம்ம தனியாக உட்காந்துட்டு, பிகாஸ் அடுத்த தாட்ஸ் நம்மளை வந்து எதுவும் இது பண்ணிடக்கூடாது, வேறு வெளிச்சம் வந்து நம்மளை எதுவும் பற்றக்கூடாது. ஸோ அதுதான் லாஜிக்கு. கும் இருட்டில் நம்ம உட்காந்துட்டு ஒன்றா நம்ம நெற்றிக்கு நேராக அந்த ஃபோட்டோ வச்சுக்கணும், இல்லாட்டி நம்மளுடைய இருதயம் இருக்குது, மார்பு இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்கு நேராக இப்படி வச்சுட்டு நம்ம என்ன எண்ணங்கள் இப்படி மனசில் நினச்சாலுமே அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்புகள் அந்த ஃபோட்டோவில் வந்து அப்படியே பதியுது அப்படின்னு சொல்லி அதை வந்து நிரூபிச்சும் காமிச்சிருக்காங்க. இந்த பிராணசக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு களிமண் மாதிரி, அதாவது உருவம் இல்லாத களிமண் மாதிரி, அதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய உருவமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதை நீங்கள் நினச்சா நல்லதும் செய்யலாம், அதை நினச்சிங்க நீங்கள் கெட்டதும் செய்யலாம். இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுன்னா பாஸ் பண்ணலாம், அல்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும்னா ரிட்ரீவ் பண்ணலாம், என்ன வேணாலும். அது ஒரு களிமண் மாதிரி, அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு பொம்மை செய்யணும்னா செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த களிமண் வச்சு. ஸோ பிராணசக்தி அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒன்றே ஒன்று, நீங்கள் இந்த பரு உடல், இந்த கெட்டியான இந்த உடல் விட்டு அந்த சூக்கும் உடல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போகணும், அதுதான் அங்கே முக்கியமான அந்த ஒரு விஷயமே. அது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும், லிட்ரலாக எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ பயிற்சியும் முயற்சியும் தேவை எதுக்காக அப்படின்னு சொன்னால், என்ன மற்ற ஒரு நிலையில் எவ்வளவு நேரம் உட்கார முடியுதோ அவ்வளோ நேரம் உட்கார்றதுனால தான். ஸோ பை ப்ராக்டிஸ் முடியும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த சக்திகள் உண்டு, அதை வந்து
புரிஞ்சிக்காதவங்க உதாசீனப்படுத்தி அதை வந்து இல்லாமல் பண்ணிடுறீங்க. பட் இன்றைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து உங்களுக்கு கிடைக்க வரும். சரி, இப்படி பார்க்கும்பொழுது ஒருத்தர் வந்து ஒரு இது ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆளில் பார்த்துட்டு மேலே வந்து ஒரு கழுகை பார்க்குறாரு. அந்த கழுகினுடைய அவர் கழுகை பார்த்துடுறாரு. அந்த கழுகை பார்த்தோன்னா அந்த கழுகினுடைய எண்ணம் ஒரு மனசில் பதியுது, இதை வந்து ஃபோட்டோவாக எடுக்க முடியுமா, அந்த எண்ணத்தை ஃபோட்டோவாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷனை வந்து உட்கார வச்சு அந்த கழுகு நினைங்க, நீங்கள் மேலே பார்த்தீங்களா அந்த கழுகை பார்த்த மாதிரி நீங்கள் நினைங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரேமில் இது பண்ணியிருக்காங்க. அப்படியே அவர் என்ன அந்த கழுகை பார்த்தாரோ அதற்கு உண்டான அந்த இமேஜ் மட்டும் அப்படியே அந்த இடத்துல பதிஞ்சு வந்திருந்திருக்கு. குதிரையினுடைய முகத் அந்த ஒரு சைடு முகத்தை வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நிழல் போல் அந்த குதிரையினுடைய அந்த முகம் வந்து அதில் ஃபோட்டோவில் இதாக இருக்குது. இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து அவர் நிறைய வச்சுருப்பாராம். வச்சிருக்கும்பொழுது பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் நிறைய உருவங்கள் வந்து அதில் வந்து அந்த ஃபோட்டோ இதில் வந்து இன்னொரு ஹைப்பர் சென்சிட்டிவான அந்த ஒரு இது, ஸோ அதில் வந்து பட்டுக்கிட்டே இருக்குமா. அப்படி ஒன்று பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் சுற்றி இருந்த ஒரு பெண்மணியினுடைய மகள் வந்து குழந்தை வந்து இறந்துருது. அந்த குழந்தையை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் அந்த ஃபோட்டோ அந்த குழந்தையினுடைய முகம் வந்து அந்த இடத்துல அப்படியே அழுத்தமாக பதிவாயிருந்தது அப்படிங்கிறதும் அவர் ஒரு செய்தியாக சொல்கிறார். இதை வந்து நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னா இதை ஒரு ரிசர்ச்சாக இதை ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு இது உண்மைதானா அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரெண்டு டாக்டர்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எங்கன்னா ருமேனியாவில் புக்கரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டருங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லா ஃபோட்டோஸுமே பக்கத்தில் இருந்து இதை எடுத்திருக்கீங்க, யாரோ ஒரு ஆள் அந்த ஃப்ரேமை வந்து நம்ம பக்கத்தில் பிடிச்சிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளால் இந்த எண்ணங்களை வந்து அனுப்ப முடியுமா, அந்த எண்ணங்களை நம்மளால் படம் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி இன்னும் ஒரு கியூரியாசிட்டி பாருங்களேன், நம்ம ஆட்களுக்கெல்லாம் அந்த கியூரியாசிட்டி எங்கே போச்சுன்னே தெரியலிங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒப்ப ஒரு பண்டிதரான அவர் கூட அந்த ஒப்பு படித்தவரான அவருடைய ஃப்ரெண்டு இஸ்ட்ராட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆஸ்டியூ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த புக்கரெஸ்ட்டில் இருந்துடுறார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா, இந்த ஆஸ்டியோ அப்படிங்கிறவர் புக்கரெஸ்ட்டில் இருக்கார், அவருக்கு பக்கத்தில் அந்த படுக்கைக்கு பக்கத்தில் அந்த கேமரா அந்த ஹை சென்சிட்டிவ் கேமராவை அவர் வச்சுக்கிறார். வச்சுட்டு அதில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பொறிக்கப்படுது, அந்த உள்ளே வச்சிடறாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்மை இவர் வந்து பார்க்குற மாதிரி ஒரு உருவம் வந்து அதில் பதியணும் அப்படிங்கிறதான் இவங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீலு. இந்த ஆஸ்டியூ அப்படிங்கிறவர் தான் அவர் பக்கத்தில் தான் கேமரா இருக்கு, அவர் புக்கரெஸ்ட்டில் இருக்கார். இவர் ஃப்ரெண்டான இஸ்ட்ராட்டி அப்படிங்கிறது பல நூறு மைல் தள்ளி, வேறு சம்மந்தமெல்லாம் பல நூறு மைலுங்கிறது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி, ஒரு பத்து ஊர் தள்ளி போகிற தூரம் அங்கே போய் அவர் இருந்துக்கிட்டு என்ன இதுன்னா, இவர் வந்து அந்த கேமராவை இப்படி பார்க்குற மாதிரி தூங்கக்கூடிய நேரத்தில் படுக்க போகிறாங்க. அந்த படுக்கிறதுக்கு முன்னதாக அந்த இஸ்ட்ராட்டி அப்படிங்கிறவர் வந்து இந்த கேமராவை எங்கே இந்த ஆஸ்டியோ அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேமராவை இப்படி பார்க்குற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டாரான். நினச்சிட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சாச்சு, இந்த இது வந்து அதில் பதிஞ்சிருக்கா உண்மையாலுமே அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ கழுவி எல்லாம் இது பண்ணுவாங்களே பழைய இது மெத்தடு தானே, அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது இவர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து தான் இதை பண்ணுறாங்க, ஏன்னா இவங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ அதை கொடுத்து இது பண்ணும்பொழுது உண்மையாலுமே இவர் வந்து இப்படி 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 நின்று இந்த கேமரா இப்படி பார்ப்போம்ல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குற மாதிரி இருக்கான். அந்த ஒளி வந்து அந்த கேமராக்குள்ளேருந்து இப்படி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. அதில் மூன்று உருவங்கள் வந்திருக்குங்க. அதில் மூணு உருவத்தில் இவர் ஒரு உருவம், இப்படி லைட் அந்த கார்னர்லேருந்து இப்படி வர்ற மாதிரி அந்த லைட் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி அந்த ஃப்ரேமில் இப்படி படுற மாதிரி இருந்திருக்குங்க. இது வந்து அவர் திருப்பி அந்த ஊர்லேருந்து வந்து அந்த ஃப்ரேம் அந்த நெகட்டிவாக இருந்ததை திருப்பியும் ஒரிஜினல் ஃபோட்டோவாக எடுத்து பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உருவத்தை நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அந்த உருவம் தெளிவாக தெரிகிறத விட இப்படி பார்க்கும்போது இன்னும் அழகாக தெளிவாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தூரத்திலிருந்தும் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம இன்னொருத்தங்க மேலேயோ இல்லை இன்னொரு பொருள் மேலேயோ எது மேலேயும் நம்மளால் ஒரு எண்ணங்களை வந்து நம்மளால் அழுத்தமாக பதிய வைக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய கதைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காதலன் நினைக்க காதலிக்கு தெரியும், காதலி நினைக்க காதலனுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப பாண்டு, பயங்கரமான பாண்டாக இருக்கணும். இது வந்து இந்த டுபாக்கூர் பாண்டெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப அந்த அந்யோன்யமாக பிரிவே இல்லை, அவங்களுடைய பிரிவு நம்மளால் தாங்கவே முடியல அந்த மாதிரி ஒரு பிரிவாக இருக்கும்பொழுது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களால பொறுக்கவே முடியாது. இந்த ட்வின்ஸு குழந்தைங்க ரெட்டை குழந்தைங்க பிறக்கும்ல, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். ஸோ அந்த யாருக்கா ஒருத்தருக்கு பையன் பொண்ணு
ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உடல் நிலையில் சரியில்லையோ, அடிபட்டுச்சோ, இல்லை மனசு சரியில்லையோ, அடுத்தவனால் என்னமோ அவனுக்கு ஒரு மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டால் அப்புறம் அந்த விஷயம் அப்படின்னு தெரியும், இல்லை காலில் அடிபட்டுச்சுன்னா இவங்களுக்கு கால் வலிக்கும் சம்மந்தமே இல்லாமல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். இதை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இது உண்மைதான்னு எழுதினவர்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வெளியும் வர்றதில்லை. இதை பற்றி அதிகமான இன்னும் அதிகமாக ஆராய்ச்சிகள் வேணும்னு எடுத்து பண்ணக்கூடிய ஆட்களும் இல்லைங்கிறது ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. இது போல் இன்னும் நம் மூணு பகுதிகள், குறைஞ்சதுக்கு மூணு பகுதிகளாக இது போடலாம், ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் போக போக இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி இந்த இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஆன்மூலகத்தை பற்றியும் இந்த ஒளி ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றியும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வருது. தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். அதுவரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.